ഹല്ലേലൂയ കർത്തരുടെ നാമം മഹിമപ്പെടട്ടെ മറുപടി இந்த ஆலயத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து உங்கள் நடுவில் எங்களை பேசுகிறதுக்கு தேவன் எங்களை கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கர்நாடகா பகுதியில் போய் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். முதலாவது நான் இங்கே சென்னையில் தான் ஊழியம் செய்திருந்தேன், சுவிசேஷ ஊழியத்தை செய்திருந்தேன். ஆண்டவர் வந்து 2010 எனக்கு உங்கள் சொந்த தேசத்தை நீ கடந்து போனே கர்த்தர் சொன்னார். என்னன்னா அந்த தேசத்தில் ரொம்ப அவமானப்பட்டு இந்த இடத்துல நான் வந்திருந்தேன். ஆண்டவர் சொன்னாலே இல்லை, நீ மறுபடியும் உன் தேசத்துக்கு போ. நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய ஊர்லேருந்து என் தேசத்திலிருந்து நான் ரொம்ப அவமானப்பட்டு என்னை நல்லா அடித்து ஊர்லேருந்து என்னை துரத்தி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து திரும்பி நான் போது கிடையாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன். அப்போது ஆண்டவர் ஆதியாகம் 28:15 வசனத்தை என்னோட பேசினார். இப்போ இந்த சொந்த ஊரில் எந்த இடத்துலேருந்து எங்களை அவமானப்பட்டு எங்களை அடித்து எந்த ஊரை விட்டு எங்களை துரத்த வச்சாரோ மறுபடி ஆண்டவர் அதே இடத்துல எங்களை கொண்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தை கொடுத்து அங்கே ஊழியர் செய்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்போ கொடுத்த நேரம் கொஞ்சம் தான். இந்த சாட்சி சொன்ன நேரமில்லை ஒரு பாடலை பாடி நான் உங்கள் நடுவில் நாங்கள் கடந்து போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் எந்த இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோமோ அந்த இனத்திலேருந்தே அந்த மொழியிலேருந்தே நாங்கள் பாட போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது கன்னட சாங்கு. கர்நாடகத்துலேருந்து ஊழியர் பண்ணுறதுனால கன்னட சாங் பாடுறோம். எந்த வள்ளே தேவரு இசையா, எந்த வள்ளே தேவரு இசையா, தேவரே இசையா, எந்த வள்ளே தேவரே இசையா, சிந்தையெல்லாம் தீரே இசையா, நின் அசையா.
கழிப்போ சுவாமி பச்சமணி பாலமணி விப்போ சுவாமி நாங்க கண்ணி வச்ச குருவிகளை பிடிப்போ சுவாமி உசிமணி பாசிமணி விப்போ சுவாமி நாங்க ஒரு ஒரு தங்கி கால கழிப்போ சுவாமி பச்சமணி பால பாசிமணி. இப்ப இந்த பாடலை பாடுறக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அப்படிதாங்க, ஒருத்தர் கிறிஸ்துக்குள் வந்தாவா என்ன ஆகிறாரா, புது சிருஷ்டியா பழைய சிருஷ்டியா? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரங்கள் அந்த சாபத்திலிருந்து எங்களை வேறு பிடித்து அந்த சாபத்தை மாற்றி இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்களாய் குருவி கொக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்த எங்களை பேதுருவை பார்த்து சொல்றார் ஆண்டவர். பேதுரு அல்ல இல்லையா, நீ என்ன பண்ண போற இந்த கல்லின் மேல் என் சபையை? அல்ல இல்லையா. இன்னொரு வார்த்தை கர்த்தர் சொல்றார், நீ இன்ன மேல மீன் பிடிச்சது போதுப்பா. யாரை பிடி? மனிதனை பிடி. அல்ல இல்லையா. அப்படிதான் ஆண்டவர் எங்களை நாங்கள் ஊர் ஊர் தங்குனது எல்லாம் விட்டுட்டு காடை கௌதாரி எல்லாம் பிடிக்கிறது எல்லாம் மாற்றி அரைப்பவாடெல்லாம் கட்டினது மாற்றி இப்போ உங்கள் முன்னாடி ஒயிட்டனா ஒயிட் போட்டி. ஹலலியா. நீங்கள் தான் ஒரு மாதிரி இருக்கீங்க, நாங்கள் தான் கரெக்டாக நிற்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அப்படிதான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறோம். அதுதான் கர்த்தருடைய ரத்தம் நம்மை சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளைங்களாகிற அதிகாரத்தை தேவன் நம்மை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஐயா கொடுத்த நேரம் வந்து எனக்கு கால் மணி நேரம் தான். இந்த எங்கே போனாலும் இந்த கால் மணி நேரம் எனக்கு பத்தாது.
ஹலேலூயா. அதனால் ரெண்டு நாள் எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் நாங்கள் கூப்பிட்டோம். அவர் வர முன்னாடி ஒரு சம்பவம் நம்முடைய சபையில் நடந்தது. நாங்கள் கூட்டத்தை வச்சிருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் மூணு நாள் பாஸ்டிங்காக இருந்தோம். நான் கடைசி நாள் பாஸ்டர் வந்து ரீச் ஆகிட்டார். கடைசி நாள் ஜபத்தில் ஜபம் இருந்துச்சு. அந்த கடைசி நாள் ஜபத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த கடைசி நாளில் நான் தான் மெசேஜ் ஆராதனை செஞ்சேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் நான் மூணாவது நாள் ஃபஸ்ட் செக்ஷன் முடிச்சுட்டு ஆனால் லாஸ்ட்டில் நான் ஆராதிக்கை செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், நைட்டு என்னை பேசியிருந்தார் கர்த்தர் வந்து. அவர் என்ன சொன்னார்னா, நாளைக்கு நாளைக்கு சாயங்காலத்தை நீ ரெண்டாவது செக்ஷன் எடுக்கும்போது என் மகிமை நீ காண்பாய் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன். அந்த கடைசி செக்ஷனில் பசங்களை சொன்னார், அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு லாஸ்ட் இல்லையா, நீ ஜபம் பண்ணி முடிச்சிருன்னு சொன்னார். சரிப்பா நீ சொல்லி நான் நிற்கிற போயிட்டு அந்த ஆண்டவர் வெளிப்படுத்த பேசினார். நான் நைட்டு உன் கூட பேசியிருக்கிறேன், நீ ஏன் மறந்துட்டேன்னு சொன்னார். அப்போது ஆண்டவர் மெசேஜ் கொடுக்கல, என் வாயில் வந்து ஆராதனை கொடுத்துட்டார். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. இந்த பாடலை பாட பாட ஆராதிக்க ஆராதிக்க சபை ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அது இல்லையா, சபை வந்து சின்னதாக தான் இருக்குது, பெருசது கிடையாது. அந்தந்த சபையில் ஃபுல்லாக தண்ணி. அந்த புல்பெட்டிலிருந்து பசங்களை கையில் இப்படி தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்து காமிக்கிறார். அது இல்லையா, ஆண்டவர் இந்த மாதிரி காரியத்தை அப்போ தான் பாஷ கிட்ட சொன்னேன், ஐயா இப்படின்னா நீங்கள் செஞ்ச ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு அவர் சொன்னார். ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு எனக்கு. அது இல்லாமல் எனக்கு வீடு இல்லை, என்னுடைய இடம் சொந்த இடம் வந்து நான் சபைக்கு கொடுத்துட்டேன். அந்த சபையை அந்த இடத்துல தான் சர்ச் கட்டி நாங்கள் ஆராதனை செஞ்சுருந்தோம். நான் வந்து ஒரு சர்ச்சோட பிலீவர்ஸோட இடத்துல ஒரு டென்ட் மாதிரி பெரிய ஷெட்டு போட்டி, அந்த ஷெட்டில் தான் நான் வந்து இருந்தோம். ஆனால் அநேக எங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்கள் எங்கள் சொந்தக்கார எல்லாம் சொன்னார், உன் தேவன் கடவுள் உண்மையான கடவுள் தானே, ஏன் உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கக்கூடாது, மற்றொரு இடத்துல இப்படி டென்ட் போட்டி, எங்கள் டாய்லெட் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் என்னை என்ன பண்ணாருன்னு அவமானப்படுத்தார். நான் நிறைய தடுவா காலையில் மூணு மணிக்கு சபைக்கு போயிடுவேன். தேவனுடைய சமூகத்தில் உட்கார் எத்தனையோ வாட்டி கண்ணீர் விட்டு எழுதியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், வீடு இல்லாமல் ஜனங்கள் எப்படியே பேசுகிறார் அப்படியே சொல்லி ஜபம் பண்ணி வந்துடுவேன். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, எப்படியாவது என் ஆண்டவர் என்னை வீடு கட்டாயமாக கொடுப்பார். பாருங்க, ஒரு நாள் வந்து ஒரு மனுஷன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார், அவர் யார், இன்று வரைக்கும் நான் பார்க்கல. அவர் திடீர் எங்கள் வீட்டில் வந்தார். நாங்கள் இருக்கிற குடிசையில் வந்து அவர் எங்கள் கூட பேசினார். அவர் சொன்னார், சிஸ்டர் உங்கள் குடிசைக்குள்ளே நாங்கள் போயிட்டு பார்க்கலாமா அப்படி சொன்னார். ஹலோ இல்லையா, அப்போது அவர் அந்த குடிசைக்குள்ளே போயிட்டு உள்ளே அவங்க ஃபேமிலியெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு திரும்பி அவர் வரும்போது அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது. அதுக்கப்புறமா ஒன்றும் சொல்லலை அவர் போயிட்டார். அவர் போயிட்டு ஒரு வாரம் விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார், சிஸ்டர் நாங்கள் பணத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வீடெல்லாம் எப்படி எப்படி கட்ட போகிறீங்க, இடம் இருக்குதா உங்களுக்கு என்ன சொன்னார். நான் சொன்னேன், எங்களுக்கு இடம் இல்லைப்பா, இருக்கிற சர்ச்சு தான் எங்களுக்கு இடம். அப்போ அவரு தான் எங்களுக்கு பிளான் கொடுத்தாரு, இந்த சவுரை கட் பண்ணி அதிலிருந்து பில்லர் எடுத்து மேலே வீடு கட்ட முடியுமா, மோல்டு எல்லாம் போட்டேன்னு சொன்னார். அந்த கருத்துடைய நாம மகிமைப்படட்டும். எங்களது ஒரு செங்கல் ஒரு இட்டுக்கி அதில் இல்லை, அந்த கருத்துடைய நாம மகிமை இன்னைக்கு 30 லட்சத்தை கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். ஹலேலூயா. திக்கட்ட பிள்ளைகளுக்கு பாஸ்டர் வந்து அடிக்கடி அந்த பாடுறது நான் கேட்குறேன், திக்கட்ட பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதாரவற்ற எனக்கு பக்கபலம் நீரை அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரையல்லவோ, ஆதாரவற்ற எனக்கு பக்கபலம் நீரையல்லவோ. ஒரு நாள் என்னை எல்லாரும் மறந்துட்டாரு,
என் அப்பா என்ன மறக்கல, என் ஜனங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே துரத்தி வச்சாரு, என் இயேசு என்னை மறக்கல. தா என்னை மறந்தாலும் சுவை மனமிறங்கும் கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோன்றையனுக்கு பக்கபலம் நீரையல்லவோ ஜீவவழி நீரையல்லவோ. அல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிற தேவன் எப்பவுமே நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அந்த ஊரில் நான் திரும்பி அங்கே வந்துட்டேன்னு சொல்லி எத்தனை மந்திரங்கள் பண்ணார். நான் வாக்கு போகிற இடத்துல எல்லாம் என்னை சாவடிச்சிருன்னு பின்னாடி எல்லாம் வந்தார். மந்திரம் பண்ணிட்டு அந்த 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 ஒரு இதில் மண் மடிக்கையில் வந்து அதில் தேங்காய் எலுமிச்சம்பு எல்லாம் அதுக்குள்ளே போட்டு அந்த மந்திரம் பண்ணிட்டு என் தலகாணி பக்கமாக வந்து வச்சிருக்கிறாரு. நான் பார்க்கல. அல்லேலூயா. சாவடிக்கணும்னு எத்தனையோ முயற்சி அந்த கிராமத்தில் பண்ணார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்த்து நிற்கிறவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைய, நிச்சயமாக இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. மறுபடியும் சபையை இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். திடீர்னு இருந்து எனக்கு ஒரு 6 மாதத்திலிருந்து நான் அம்மாவை பார்க்கணும்னு எனக்குள்ளே ஏவுதலாக இருந்தது. நான் அடிக்கடி ஜபம் பண்ண உட்காருவேன். அப்போ அப்போ தான் அம்மாவுடைய முகத்தை நான் எனக்கு நான் பார்ப்பேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணுறாரு, ஏன் அம்மாக்கே காமிக்கிறாரு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு நான் எனக்குள்ளே ரொம்ப ஒரு தாகம் இருந்துச்சு. சரி ஒரு நாள் ஒரு டைம் வரட்டும், நான் போய் அம்மாவை பார்த்து வந்துடுவேனே. நான் அம்மா பார்க்குறதுக்கு உங்கள் சபையில் வந்து எங்களை பேசுகிறதுக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமே. எங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கடியில் நான் வந்து ஊழிய செய்கிறேன். அல்லேலூயா. இந்த பக்கம் ஒரு சௌர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சௌர் இருக்குது, நடுவில் சபை இருக்கிறது. ஒரு பின் கூட பட்டினி விழுந்தா அங்கே சத்தம் வந்துடும் பக்கத்து வீட்டில். அவர் எங்கள் கூட சண்டைக்கு வந்துடுவார். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே மறுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் ரொம்ப நேசித்த சபை. நான் உண்மை சொல்லுன்னா நாங்கள் பாஸ்டரை அம்மாவை சபையை என் இருதயத்தினால ரொம்ப நேசிக்கிறேன் நான். அல்லேலூயா. எப்போவுமே அந்த பாசம் நம்மனால விட்டு போவாது. அந்த பாசத்தினாலே எப்பாவது நம்ம கூட்டி வந்துடுவீங்க. அல்லேலூயா. ஓ என்ன சாமி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அதுக்கு அது இல்லாமல் நான் அம்மா சர்ச்சுக்கு போனேன் சொன்னால் நம்ம பொண்ணு வந்து அங்கிலிருந்து ஒரு 150-200 கிலோமீட்டரில் இருக்கிறாரு. அவரு சொன்னார், அம்மா நான் சின்ன வயசுல அம்மா பார்த்துருந்தேன், நானும் போய் வந்துடுவேன்னு சொல்லி பசங்களெல்லாம் ஸ்கூல் லீவ் போட்டியெல்லாம் கூட்டி வந்திருக்கிறோம் நாங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவன் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவர் யாரு? அந்த அன்பு ஒரு இருந்த போதுங்க. அல்லேலூயா. அந்த அன்பு அந்த பாசம்தான் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குது. அல்லேலூயா. கர்த்தர்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை எங்களை கொடுத்து நானும் அபிஷேக ஒலிவமரும். இந்த பாடல் அவன் நல்லா பாடுவான். அல்லேலூயா. நிச்சயமா அவள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அவளை எங்க வந்து கத்திக்கல, ஆனால் ஆண்டவர் அவளை குரலை அவளை பாடுறதுக்கு தேவன் நிறைய கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பாடல் நல்லா பாடுவான். கர்த்தரங்களோட கட்டாயம் இந்த பாடல் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மாலயத்தில் நடப்பட்டவன், ஆமென் ஆமென். சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், நானும் அபிஷேக ஒலிவமரம், உம்
Holy।